ஹலோ மை டியர் நெட்டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த நைட்டு வந்து அவெஞ்சர்ஸ் என் கேம் அந்த படத்தோட ஸ்பெஷல் லுக் வந்து ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னடா அது ஸ்பெஷல் லுக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேரோட லுக்கை வந்து படத்தில் அந்த ட்ரைலரை காமிச்சதுனால என்னமோ தெரியல. சரி ஓகே, அந்த ஸ்பெஷல் லுக்கை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி வார் அந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும். மார்வலோட மொத்த படைப்புகள்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா கண்டிப்பாக இன்ஃபினிட்டி வார் தான். எத்தனை வாட்டி பார்த்தாலும் போரடிக்காது, ஒரு ஒரு ஷாட்டும் கூஸ் பம்ப் மூமெண்ட் தான். அந்த படத்தோட அடுத்த சீக்குவலாக வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு வந்து என் கேமுக்கு இருக்க தான் செய்யுது. இந்த ஸ்பெஷல் லுக்கில் இருந்து நிறைய விஷயங்கள் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆக்சுவலி வந்து ரெண்டு இடத்துல வந்து கிளைமேக்ஸ் நடக்கும், டைட்டனில் வெக்காண்டாவில் வந்து நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து டைட்டனில் நம்மளோட அயமானம் நெபுலாவும் வந்து மாட்டிப்பாங்க. அவங்க எப்படி வந்து திருப்பி பூமிக்கு வராங்கன்றதை வந்து காமிச்சிருந்துருக்க மாட்டாங்க. அவங்க கூட இருக்கிற மற்ற சூப்பர் ஹீரோஸ்லாம் தானோஸ் போட்ட சொடுக்கில் வந்து வேனிஷ் ஆகிருந்துருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த ஸ்பெஷல் லுக் பார்க்கும்போது வந்து நெபியூலாவும் நம்மளோட அயன்மேனை வந்து நல்லபடியாக பூமிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ட்ரைலர் அப்டேட்ஸில் வந்து அவங்க வந்து சேர்ந்தாங்கன்றதை வந்து தெளிவாக காட்டவே இல்லை. இதில் வந்து ஓப்பனாக வந்து தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் அந்த படம் பார்த்தா தெரிஞ்சிருந்திருக்கும். அதோட கடைசியில் வந்து அந்த ஷீல்டு எங்கள் அப்பா செஞ்சதுன்னும் போது அது எனக்கு தேவையில்லன்னு தூக்கி போட்டு தன்னோட ஃப்ரெண்டு பக்கியை கூப்பிட்டுட்டு நம்மளோட கேப்டன் அமெரிக்கா வந்து போயிடுவார். இன்ஃபினிட்டி வாரில் வந்து ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஆக்சுவலி இது கேப்டன் அமெரிக்கா வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு ஃபோன் எடுக்கும் போது தான் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் தானஸோட அந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து பூமிக்கு வந்திருக்கும். அந்த நிமிஷத்தில் கூட அயன்மேன் வந்து கேப்டன் அமெரிக்கிட்ட பேசியிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனையை அயன்மேன் பார்க்க போகும்போது அங்கிருந்து ஒரு அப்டேட் ஆகிட்டு எனக்கு போயிருந்திருப்பாரு. அண்ட் கேப்டன் அமெரிக்கா வந்து ஆக்சுவலி எப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்கு தெரிஞ்சுட்டு நம்மளோட விஷனை காப்பாற்ற என்ட்ரி கொடுத்து அப்படியே வெக்காண்டாக்குள்ள வருவார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்ஃபினிட்டி வாரில் மீட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான ஃபேன் பேஸ் இருக்குன்னு தெரியும், நம்மளோட தல தளபதி மாதிரி இவர் தான்டா கெத்து அவர் தானே வெயிட்ன்ற மாதிரி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுற அந்த இடம் வந்து படத்தில் சூப்பராக இருக்கு. நான் உன நம்புறேன், நானும் தான் உன நம்புறேன் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேர் கை கொடுத்துருக்க இடம் வந்து படத்தில் பயங்கரமாக கிளாப் சொல்லும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள் இதுக்குள்ளே சூப்பராக இருந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ட்ரைலரில் வந்து ஸ்ட்ராங் பிரேக்கர் தாரோட ஸ்ட்ராங் பிரேக்கர் கைக்கு வரும்போது ஆக்சுவலி வந்து நம்மளோட கேப்டன் மார்வல் வந்து அப்படியே முறைக்கிற மாதிரி இருக்கும், க்யூட்டாக இருக்கும் பயங்கரமாக ரியாக்ஷன். பட் இதில் வந்து அந்த முறைக்கிறத தாண்டி அவங்க சிரிக்கிற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது முன்னாடி வந்து அந்த ட்ரைலரில் வந்து எல்லாம் குவாண்டம் ஷூட் போட்டுட்டு டைம் ட்ராவல் தான் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா டைம் ட்ராவல்லாம் ஒன்றும் பண்ணல. நம்மளோட அயன்மேன் வந்த ஸ்பேஸ்ஷிப் அதாவது டைட்டில் வந்து நம்மளோட அயன்மேன் வந்த ஸ்பேஸ்ஷிப்பை நம்மளோட கேப்டன் மார்வல் ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஒரு பைலட் இல்லையா, அவங்க தான் கரைச்சி குடித்தவங்கள, அவங்க வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ரெடி பண்ணி இவங்களையும் கைட் பண்ணி கூட்டிக்கிட்டு நேராக வந்து தானோஸை மீட் பண்ண போகிறாங்கன்றது இன்னொரு ஷார்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிருந்தது. அதுலேயும் நம்மளோட கேப்டன் மார்வல் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பைலட்ன்றதுனால அவங்க தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஓட்டிட்டு போகிறாங்க, இவங்க எல்லாரும் வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டி வாரில் பார்த்தீங்கன்னா வந்து மார்க் 50 தான் வந்து ஆக்சுவலி நம்மளோட அயன்மேன் போட்டுருப்பார். அந்த மார்க் 50 பயங்கரமா இருக்கும். கால் கீழ வந்து ஒரு பூஸ்டர் வருது, தானஸ் அடிக்கும் போது காலில் வெயிட் போட்டு அடிக்கிறது, அண்ட் பின்னாடி வந்து ஹேரை கண்ட்ரோல் பண்ற ஒரு லேயர் வந்து ஹேரை கண்ட்ரோல் பண்ணி ஏகப்பட்ட நானோ டெக்னாலஜி வந்து உள்ள இறங்கியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து தலைவன் வந்து மார்க் 85 வந்து யூஸ் பண்றாப்புல, அதுலேயே ஒரு ஷார்ட் அப்படி வந்து அப்படி ஹோல்ட் பண்ணி நிற்கிறதுலாம் வேற லெவலில் இருந்தது. அதுலேயும் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த சூட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மசில்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுலேயும் அவங்க மூணு பேர் நடந்து போகிற ஷார்ட் பார்த்தீங்கன்னா அவரோட கால் வந்து பயங்கரமா அப்படியே ஒரு மசிலாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி அயன்மேனை வர்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து படத்துக்குள்ளே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது முன்னாடி வந்து அப்டேட்டில் தானோஸை வந்து காட்டவே இல்லை, ஆனால் ரெண்டு இடத்துல காமிச்சிருக்காங்க. ஒரு ஷாட் வந்து சூட் போட்டு தானோஸோட சூட்டை வந்து முன்னாடி ட்ரைலரில் அவர் சூட்டை மட்டும் தான் காட்டுவாங்க, தானோஸை காட்ட மாட்டாங்க. தானோஸோட கை ஷாட்டை மட்டும் அப்படியே காட்டுவாங்க, பட் இப்போது தானோஸை வந்து காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க மூணு பேர் நடந்துட்டு வரும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது வந்து தானோஸ் தான். ஸோ தானோஸ் வந்து ரெண்டு ஷாட்டில் வந்து காமிச்சிருக்காங்க. பட் இந்த ஃபைட் எந்த இடத்துல நடக்குது, தானோஸ் இவங்க எந்த இடத்துல போய் மீட் பண்ணுறாங்கிறது கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க. பட் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா ஸ்பேஸ்ஷிப்பில் தான் மீட் பண்ணுறாங்க, ஏன்னா தானோஸோட ஸ்பேஸ்ஷிப் அவ்வளோ பெருசு இருக்கும், அந்த ஸ்பேஸ்ஷிப் உடஞ்சி அதுக்குள்ள தான் வந்து சண்டை நடக்குது அப்படின்றாங்க. சப்போஸ் அது உடஞ்சாலும் அது எந்த இடத்துல உடஞ்சிருக்கும், எங்கே மீட் பண்ணுறாங்கிறது பயங்கர சஸ்பென்ஸாக இருக்குது. பட் இவங்க தானோஸை மீட் பண்ணுற இடத்துல அந்த நேரத்தில் ஆக்சுவலி சூரிய ஒளின்றது இல்லை. டைட்டனில் வந்து ஒரு ஃபைட் சீன் நடக்கும், அப்போ வந்து சன்லைட் வந்து பயங்கரமாக அடிக்கும், ஒரு மாதிரி வார்ம் டோனில் இருக்கும். பட் இதெல்லாமே வந்து ஒரு நைட் மோட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அயன்மேன் இப்படி நடந்து போகிற சீன் கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து நைட் மோட் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இன்ஃபினிட்டி வார் படத்தோட செகண்ட் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் தார் இப்படி கையை தூக்குவார் மேலே, அப்படி தூக்கும் போது வந்து ஆக்சுவலி தண்டர் பவர் கிடைக்கும் போது வந்து கையில் அவர் கையில் ஸ்ட்ராங் பிரேக்கர் இருக்கிறத காமிச்சிருந்துருக்க மாட்டாங்க. ஸ்ட்ராங் பிரேக்கரோட ஷேப் எப்படி இருக்கும்ன்றது கூட நம்மளோட இன்ஃபினிட்டி வார் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளோட தானோஸை வந்து இவங்க மூணு பேர் மீட் பண்ணுறாங்கல்ல. தானோஸோட சூப்பர் பவர் பற்றி தெரியும், சும்மாவே சுற்றி சுற்றி அடிப்பாப்புல கையில் வர ஆறு இன்ஃபினிட்டி ஸ்டோனை என்ன பண்ணுவார்ன்றது சத்தியமாக தெரில. பட் நம்மளோட சூப்பர் ஹீரோஸ் என்ன இது பண்ணாலும் ஒரு ஷாட்டில் கேப்டன் அமெரிக்கா வச்சு மட்டையாகி கேப்டன் அமெரிக்கா படுத்துட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன ஒரு சீன் நடக்கும்னா நம்மளோட ஹல்கோட இன்டர்வியூ பயங்கரமாக இருக்குது. அது ஏற்கனவே நான் ஹல்கை பற்றி ப்ரீஃபாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ கொஞ்சம் தாமதமாக வருது. பட் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லலைன்னா அந்த இடத்துல நம்மளோட ஹல்க் பஸ்டரை உடச்சிக்கிட்டு உள்ளேந்து நம்ம ஹல்க் வெளில வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றது மட்டும் 100% ஷுர். எப்படி வந்து இன்ஃபினிட்டி வாரில் ஸ்டார்ம் பிரேக்கர் நம்மளோட தார் கிடைக்குதுன்றத சஸ்பென்ஸாக காமிச்சிருந்தாங்களோ, ஐ மீன் இன்ஃபினிட்டி வார் ட்ரைலரில், அதே மாதிரி தான் என் கேம்லையும் ஹல்க் வரதை ரொம்ப சஸ்பென்ஸாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா தான் அயன் மேனு கேப்டன் அமெரிக்கா தார் இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு மார்வல் ஹீரோ தான் நம்மளோட ஹல்க்கு. பட் இந்த வாட்டி வந்து ஹல்கோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். எப்படி வந்து வக்காண்டாவில் வந்து தாரோட என்ட்ரி வந்து ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்டாக இருந்ததோ, அதே மாதிரி இந்த வாட்டி தானோஸை மீட் பண்ணும்போது ஹல்கோட என்ட்ரி பயங்கரமான கூஸ்பம்ப் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து தானோஸோட ஸ்பேஸ் ஷிப்பில் தான் நடக்க போதுன்னு தெரியுது. நெபியூலா வந்து ரெண்டு கத்தி எடுத்துகிட்டு வர்றது, அண்ட் வந்து நம்மளோட கிளின்ட் வந்து அம்பை ஊட்டி ஏதோ ஒன்று பிளாஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு சீன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலி அன்பன் வந்து ஏதோ ஒரு ஒரு பொருளை வச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி போகிறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து ஆக்சுவலி தானோஸோட ஸ்பேஸ் ஷிப்பில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி யூகிக்கப்படுது. பட் அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் ஒரே ஒரு விஷயம் தான், இன்ஃபினிட்டி வார்ன்றது ஒரு பெரிய இமயம் மாதிரி அந்த படம், அந்த படத்தோட கலெக்ஷன், அந்த படத்தோட ஹைப், அந்த படத்தோட பேர் எல்லாமே, அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறதுல கண்டிப்பாக என் கேம் இருக்கணும். அதே இந்த படத்தோட டேரக்டர் நம்மளோட இந்தியாவில் அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார்னா, நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறீங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ட்டு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்காத விட, நீங்கள் நினச்சி பார்க்காத விட நிறைய விஷயங்கள் அந்த படத்துக்குள்ள காத்திருக்கு, நீங்கள் என்ன தான் நினச்சாலும் அதை விட ஒரு படி மேலே இருக்கும் என் கேம்ன்ற மாதிரி அந்த படத்தோட டேரக்டர் அந்தளவுக்கு கான்ஃபிடண்டாக வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயங்கரமாக வெறியத்துதுப்பா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாட்டில் வந்து கேப்டன் அமெரிக்கா அயன்மேன் எல்லாருமே வந்து எழுஞ்சி நிற்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு கெஸ்ஸிங் என்னன்னா, ஆப்போசிட்ல வந்து நம்ம தாரும் கேப்டன் மார்வலும் நின்றுட்டு மீட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஒரு சீக்வன்ஸ் அண்டு அந்த இடத்துல அந்த நேரத்தில் நடக்கிற கான்வர்சேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி வந்து உட்டா பேசிகிட்டே போவேன் அவெஞ்சர்ஸ் என்கேமை பற்றி, ஆனால் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த அளவுலாம் ஒரு படத்துக்கோசரம் நான் வெயிட் பண்ணதே இல்லைப்பா, ஒரு ஹாலிவுட் படத்துக்கோசரம் இந்த படம் அந்தளவு ஒரு க்யூரியாசிட்டியை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு ரீசன் என்னென்னா, லாஸ்ட் இயரில் வந்து பிளாக் பஸ்டர் நான் வந்து இன்ஃபினிட்டி வார் மட்டும்தான். நீங்கள் என்கேம் படத்துக்காக எப்படி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் இந்த ஸ்பெஷல் லுக் பார்த்ததுக்கப்புறம் எந்த ஷாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, எந்த சீன் ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ஸோ எந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு கூஸ் பம்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை மறக்காமல் உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஸ்பெஷல் லுக் அதை பற்றி அப்டேட் நீங்கள் ஐ மீன் அந்த ட்ரைலர் நீங்கள் பார்க்க மறந்துதுன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச அனைத்து சூப்பர் ஹீரோஸோட ஸ்க்ரீன் சேவர்ஸ் எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் கூட வச்சுக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக அவெஞ்சர்ஸை பற்றி நான் நிறைய அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறது தான் நான் இருக்கேன். அது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நெட்டிவி4u சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்தி வச்சுங்க. படம் ரிலீஸ் ஆகிற நேரங்களில் அவெஞ்சர்ஸை பற்றின நிறைய அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் படம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதோட டாட்டா, பை பை. நெட்டிவி4u லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.